மதுரையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டை 25 லட்சம் ரூபாய்க்கு எழுதி கேட்டு மூதாட்டியை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் உட்பட 5 பேர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் இச்சம்பவம் நகரத்தில் தீவிர கவனத்தை ஈர்த்துள்ளது. மதுரை மாவட்டம் ஜெயின்புரத்தில் வசித்து வரும் 65 வயது வசந்தா 3 ஆண்டுகளுக்கு முன்பு தனது வீட்டை அடமானம் வைத்து கோழிக்குமார் என்பவரிடம் 10 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியிருந்தார். தற்போது வசந்தா அந்த கடனை அடைத்து அடமான பத்திரத்தை ரத்து செய்ய கோரிய போது கோழிக்குமார் பதிலாக 15 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை அவருக்கு கிரயம் செய்ய வேண்டுமென மிரட்டினார். வசந்தா கடந்த மே 7 தேதி ஜெயின்புரம் காவல் நிலையத்தில் கோழிக்குமாருக்கு எதிராக புகார் செய்தார். இதன் அடிப்படையில் கோழிக்குமார், கணேசன், முத்து ஆகியோருக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விசாரணை நடந்து வரும் இந்த சூழலில் சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் மற்றும் அவரது சகோதரர் ராஜேந்திரன், முத்து ஆகியோர் கோழிக்குமாருக்கு ஆதரவாக வருவதோடு மட்டுமல்லாது வசந்தாவை வீட்டை எழுதி கொடுக்க உலுக்கி முந்தைய வழக்கில் சாட்சி சொல்லக்கூடாது என மிரட்டியதாகவும் புகார் செய்யப்பட்டது. மேலும் பொது இடத்தில் வசந்தாவை கற்களால் தாக்க முயன்றதோடு ஜாதி ரீதியாக ஆபாசமாக பேசியதாகவும் அவர் மகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போது துணை மேயர் நாகராஜன் போலீசரிடம் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்து என மிரட்டியதாக வசந்தா தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக வசந்தா தனது மகன் முருகானந்தத்துடன் ஆகஸ்ட் 5 தேதி காவல் நிலையத்தில் சமாதானம் ஆனதாக எழுதி கொடுத்தாலும் தொடர்ந்து மிரட்டல் விடுத்ததாக கூறி சிசிடிவி ஆதாரங்களுடன் மதுரை ஆட்சியர் அலுவலகத்திலும் போலீசாரிடமும் புகார் செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் போலீசார் ஜூலை 30 தேதி துணை மேயர் நாகராஜன் உள்பட 5 பேருக்கு எதிராக 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சட்டவிரோதமான கும்பலில் உறுப்பினராக இருப்பது, பொது இடத்தில் ஆபாசமாக பேசுதல், அத்துமீறி வீட்டிற்குள் புகுதல், காயம் விளைவித்தல், மரண மிரட்டல், பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதோடு இந்த வழக்கு நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.